ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய கத்திரிக்காய் செடியெலாம் எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். தொட்டியில் வச்சுருக்கிற செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இடையில அடிக்கடி நல்லா மழை வந்து நல்லா கலரே விடுங்க. கத்திரிக்காய் செடியில் காய் பிடிக்கும் போது நிறைய தண்ணி விடக்கூடாது, நல்லா கலரை விட்டு உரம் போட்டு விடணும். உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கிடச்சா போடலாம், சாம்பல் வேப்ப முன்னாக்கு எல்லாம் கரைச்சி விட்டு ஒரு 3 டேஸ் கழித்து அந்த தண்ணியை ஊற்றலாம், அந்த செடிக்கு யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் தோலையும் எல்லாம் ஒரே பக்கெட்டில் போட்டு வச்சு நான்வெஜ் கழுகிற தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஊற்றினாலே போதுங்க. வேறு பெரிய உரம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, அரிசி கழுகின தண்ணி அதே போதும். பாருங்கள், இப்போ எவ்வளோ இந்த டைமில் எனக்கு பெருசாக உரம் எதுவும் நான் போடலை, காய்கறி கழுகின தண்ணி மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அதே மாதிரி சாம்பல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோடய ரிசல்ட் பாருங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் செடியில் நிறைய இலைகள் வளர விடக்கூடாது, தேவையில்லாத இலைகள்னா எல்லா சத்துக்களையும் அந்த இலைகளையும் எடுத்துக்கும், அப்போ காய் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் நம்ம வந்து பெரிய பெரிய இலைகள் உருவாகும் போது அதெல்லாம் எடுத்துடலாம், தேவையில்லாத இலைகள் வரும்போது இதை நம்ம உடச்சி விட்டுடலாம். புதுசாக நல்லா வளரும், பூக்களும் நிறையா பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.